தோழர்களை வணக்கம் வணக்கம். நமது சேனலில் இந்து மத இணைப்பிலக்கத்துலேருந்து பார்த்து வரோம். கொஞ்சம் பணி சுமையின் காரணமாக வீடியோ போட முடியல. இனி அடுத்த வாரத்துலேயும் கொஞ்சம் சரியாக போட முடியாது, அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கண்டினியூ பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அதுக்குள்ளே முடிச்சிடும் நினைக்கிறேன். 12 டாபிக் ஆச்சு, ஒரு 7 டாபிக் தான். இந்த முருகன் மட்டும் 2 பார்ட்டாக போடுவேன். 2வது பார்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு PDF ஷேர் பண்ணுறேன். ஓகே, முருகன் முதல் கேள்வி. முருகன் எந்த நிலக்கடவுள் அப்படின்னா குறிஞ்சி. சரிங்களா, குறிஞ்சி நிலக்கடவுள் தான் வந்து முருகன். இதெல்லாம் வந்து தமிழ்லேயே வந்து படிச்சிருப்போம். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முருகனோட அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலது மட்டும் 2 பேருக்கும் பேர் இல்லை. மற்றது அதாவது திருப்பரங்குன்றத்திற்கும் பழமுதிர்ச்சோலைக்கு வந்து அதே பேர் தான். மற்றதுக்கெல்லாம் வந்து வேறு வேறு பெயர்கள் உண்டு. திருச்சீரலைவாய் அப்படின்னா வந்து திருச்செந்தூர். திருச்சீரலவாய் அப்படின்னா திருச்செந்தூர். திருவாவினங்குடி அப்படின்னா பழனி. திருவாவினங்குடினா பழனி. திருவேரகம் அப்படின்னா சுவாமிமலை. திருவேரகம் அப்படின்னா சுவாமிமலை. குன்று தேரோடல் அப்படின்னா திருத்தணி. குன்று தேரோடல்னால் திருத்தணி. இதை கூட வந்து இப்போ வரிசையாக கொடுத்துட்டு வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க. திருச்சிரலவாயினா திருச்செந்தூர், திருவாவினங்குடினா பழனி, திருவேரகம்னா சுவாமிமலை, குன்று தேரோடல் அப்படின்னா திருத்தணி. முருகனின் 6 படை வீடுகளை வரிசையாக குறிப்பிடு, வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் தான் வந்து கல்யாண முருகனை கல்யாண கோலம் இருப்பார் இல்லைங்களா. ஸோ அப்போ கல்யாணம் பண்ணுறதா ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. கடைசி வந்து பழமுதிர்ச்சோலை, முதிர்ந்த வயது இல்லைங்களா, பழமுதிர்ச்சோலை. இப்போ நடுவில் தான் வந்து திருச்சீரலவாய், திருவாவினங்குடி, திருவேரகம், குன்று தேரோடல். இதில் குன்று தேரோடல் அப்படின்னா உங்களுக்கு அது சுவாமிமலை வந்து கன்ஃபியூஸ். திருவேரகம் திருத்தணிங்கிற ஒரே மாதிரி வரதுனால அதை மட்டும் பார்த்துங்க. அப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இதில் இன்னொரு நோடு பாருங்கள், திருச்சீரலவாய். அதாவது திருச்செந்தூரில் தான் வந்து சூரனை வதம் செய்வார். ஆனால் எங்கே போய் இருப்பார் அப்படின்னா திருத்தணியில் போய் இருப்பார் வதம் செய்தவன். குன்று தேரோடல். அப்போ கடைசி இது வந்து 2வதாக வருது, அது கடைசிக்கு முன்னால் வருது, அது அப்படி ஒரு லிங்க். அப்போ நடுவில் இந்த 2 மட்டும்தான் இருக்குது. இது திருவாவினங்குடி, திருவேரகம் சரிங்களா. அப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். இப்படி ஏதோ லிங்க் போட்டிங்கன்னா அங்கே எடுத்துக்கலாம். முருகன் சூரபத்மனை வதம் செய்துவிட்டு எங்கு சென்றார் அப்படின்னா திருத்தணி சென்றார். சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் வதம் செய்துவிட்டு திருத்தணிக்கு சென்றார். இது எப்படின்னு சொல்லலாம், திருச்சீரலவாயில் வதம் செய்து விட்டு குன்று தேரோடலுக்கு சென்றார். ரெஸ்ட் எடுத்துக்காக போனார் அப்படிம்பாங்க. முருகன் கல்யாண சுப்பிரமணியராக காட்சி தரும் தலம் திருப்பரங்குன்றம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இல்லைங்களா. அதுதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன தலம். அப்பன்னா யார், நம்ம சிவபெருமான். சிவபெருமானுக்கு பாடம் சொன்ன தலம் எதுனா சுவாமிமலை. அப்பனுக்கே சுவாமியாக இருந்தால் சுவாமிமலை. சுவாமிமலை அப்படின்னா என்னது, திருவேரகம். திருவேரகம்னா தான் சுவாமிமலை. இதில் எப்படி வேணால் கேட்கலாம். அதனால் ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினன் கான், பேசில் ஆங்கவன் பரனோடு பேதகன் அல்லன். ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினன் கான், பேசில் ஆங்கவன் பரனோடு பேதகன் அல்லன். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கந்த புராணம். இதனோட பொருள் என்னென்னா, முழு முதற் பரம்பொருளாகிய சிவபெருமானே ஆவான். முருகன் அவர்கள் முழு முதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் தான் வந்து முருகன் அப்படிங்கிறது குறிப்பிடும் பாடல் தான் இது. இடம்பெற்ற நூல் வந்து கந்த புராணம். கந்த புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். கந்த புராணத்தை ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார். சிவபத்மனை தோற்றுவித்தவர் சிவபெருமான் தான். 6வது முகமான அதோ முகத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் தான் முருகன். சுவரபத்மனை தோற்றுவித்தவரும் சிவபெருமான் தான், முருகனை தோற்றுவித்தவரும் சிவபெருமான் தான். சுவரபத்மனை அழிக்க முருகனை தோற்றுவித்தவர் சிவபெருமான். ஓகே. தசை யாகத்தில் தேவர்களை சபித்தவர். தசன் நடத்திய யாகம் தான் தசன் யாகம். இதில் தேவர்களை சபித்தவர் யார் அப்படின்னா நந்தி தேவர் அவர்கள். முருகன் பிறப்பை கூறும் கீழ்கண்ட வரிகள் இடம்பெற்ற நூல். வரிகள்ங்கிறதோட கீழ்கண்ட அப்படின்னு ஆட் பண்ணிக்குவோம். இடம்பெற்ற நூல் அதாவது என்ன வரி அப்படின்னா,
வரமளித்த யாம் அளிப்பது முறையென்று வரத்தால் பெருமை பெற்றுள்ள சூரனை ஆடுவது பிறர்க்கும். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து கந்தபுராணம். அதாவது சூரபெருமானை வந்து வரமளித்து தோற்றுவித்தவர் சிவபெருமான் தான், அதனால் அவரே கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முருகனை தோற்றுவித்தார். அதுதான் வரமளித்த யாம் அளிப்பது முறையென்று, முறை இல்லை, வரத்தால் பெருமை பெற்றுள்ள சூரனை ஆடுவது பிறர்க்கும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள். இதற்காக தான் முருகனை தோற்றுவிக்கப்பட்டார். இதை கூறும் நூல் எது அப்படின்னா கந்தபுராணம். சிவபெருமானின் ஆறாவது முகம் காண கிடைக்காத முகம் அப்படின்னா அதோ முகம். முருகன் அவதரித்த இடம் எங்கன்னா சரவண பொய்கை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், சரவண பொய்கையில் தான் வந்து முருகன் அவதரித்தார். சரவண பொய்கை என்பதன் பொருள் என்னென்ன அப்படின்னா நாணல் காடு. இந்த நாணல் புல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து சரவண பொய்கை அப்படிம்பாங்க. சரவண பொய்கை என்பதன் பொருள் நாணல் காடு. நாணல் அப்படிங்கிற அந்த அதுக்கு வேறு பொருள் எது அப்படின்னா முஞ்சிப்புல். முஞ்சிப்புல் என அழைக்கப்படுவது நாணல். கார்த்திகை பெண்கள் பாலூட்டிய ஆறு உருவங்கள் யார் அணைக்க ஒரு உருவமானது அப்படின்னா பார்வதி தேவி. கார்த்திகை பெண்கள் பாலூட்டிய ஆறு உருவங்கள் பார்வதி தேவி அணைக்க ஒரு உருவமானது. சிவனும் அம்மையும் சிவலோகத்திற்கு முருகனை எந்த வாகனத்தில் அழைத்து சென்றனர்? அதாவது முருகனோட சிவனோட ஆறு கண்கள் இருந்து ஆறு தீப்புழம்புகள் வந்து வெளிப்படுத்துவார். அந்த ஆறு தீப்புழம்புகள் வந்து ஆறு முருகனாக வந்து ஆயிடுவார். அந்த ஆறு முருகனை ஆறு கார்த்திகை பெண்களை எடுத்து வந்து பால் ஊட்டுவாங்க. அந்த ஆறு முருகனையும் வந்து பார்வதி தேவி அணைப்பதால் ஒரு முருகன் ஆவார். அந்த ஒரு முருகனை பார்வதி தேவியும் சிவனும் வந்து சிவலோகத்திற்கு இடப வாகனத்தில் அழைத்து செல்வாங்க. இதுதான் கதை. இடப வாகனம்னா வந்து அந்த இதுதான் பசு தான், இடபம்னா பசு. இந்த சரவணம் அப்படிங்கிறதுல ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்குது. என்ன பாருங்கள், சா அப்படின்னா மங்களம், ரா அப்படின்னா ஒளி அல்லது கொடை. ஒரு எழுத்து கொடுத்துட்டு அதோடைய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரியோட கேட்கலாம். ரா அப்படின்னா ஒளி அல்லது கொடை, வா அப்படின்னா சாத்வீகம், நா அப்படின்னா போர். இது எப்படின்னா சர வேணன் இருக்கா, அப்போது மங்கள ஒளி சாத்வீக போர் அப்படின்னு வரிசைப்படுத்திடுங்க, அவ்வளோதான். மங்கள ஒளி சாத்வீக போர். அடுத்தது சரவண பவன். பவன் இல்லை, சரவண பவன் என்பதன் பொருள் என்னென்னா மங்கள ஒளி கொடை சாத்வீக போர் முதலிய குணங்கள் கொண்டவர். மங்களம் ஒளி கொடை, ஒளி அல்லது கொடை தானே, எல்லாம் ஒன்று தான், சாத்வீகம் போர் முதலிய குணங்கள் கொண்டவர் தான் சரவணம். முருகனின் மூல மந்திரம் எதுனா ஓம் சரவண பவாய நம. இதில் உங்களுக்கு தெரியும் முருகனின் வேறு பெயர்கள் வேல், குகன், கடம்பன், விசாகன், காங்கேயன். இதில் குகன் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, குகன்னாலும் முருகன் தான். முருகனோட வேறு மூர்த்தங்கள்லாம் வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆண்டி குளம், திருமண குளம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுப்பிரமணியர், சண்முகர், சரவண பவர், ஞான சக்திதரன், தேவசேனாபதி, இந்த ரெண்டு தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ கேள்வி கேட்டால் அது தான் கேட்பாங்க. ஞானசந்திரன் என அழைக்கப்படும் கடவுள் யாருன்னா முருகன், தேவசேனாபதினாலும் முருகன் தான். திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் யார் அப்படின்னா நக்கீரர். கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார், திருமுருகாற்றுப்படை நக்கீரர். ஆறுபடை வீடுகளை பற்றி பாடியுள்ளவர் யார் அப்படின்னா நக்கீரர் தான். முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் பற்றி திருமுருகாற்றுப்படையில் பாடியுள்ளவர் நக்கீரர் அவர்கள். முருகனின் ஆறு திருமுகங்களில் ஒவ்வொரு திருமுகங்களும் செய்யும் தொழில்கள், ஆறுமுகர்கள்னா அது ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தொழில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எதில் பாடப்பட்டுள்ளது அப்படின்னா திருமுருகாற்றுப்படை தான். இந்த ஆறு ஆறு வீடு ஆறு முகத்தை பற்றி பேசுகிறது எல்லாமே திருமுருகாற்றுப்படை நக்கீரர். மாயிரல் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். அதை முகத்தை பற்றி பாடினாவே திருமுருகாற்றுப்படை தான் பாருங்க. மாயிருள் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். வரிகள் இடம்பெற்றுள்ள திருமுருகாற்றுப்படை. ஒவ்வொரு முகம் என்னென்னு பார்த்தலாம். முதல் முகம் என்ன அப்படின்னா இருளை விளக்கி பல கிரகணங்களை தோற்றுவிக்கிறது. இருளை விளக்கி பல கிரகணங்களை தோற்றுவிக்கிறது. இரண்டாவது முகம் அன்பர்கள் குற்றம் நீக்கி வரம் கொடுக்கிறது. அன்பர்களோட குற்றம் நம்ம தான்,
ஃபஸ்ட்டு வந்து ஒளி தராது, கிரணங்களை நீக்கி இருளை விளக்கி பல கிரணங்களை தோற்றுவிக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அன்பர்கள் குற்றம் நீக்கி வரம் கொடுத்தல், நம்ம தான் அன்பர்கள். மூன்றாவது முகம் பிராமணர்களுக்கு யாகங்களில் தீங்கு வராதபடி நிலையாக நிற்கும். ஃபஸ்ட்டு இருளை நீக்குதல், ரெண்டாவது அன்பர்கள், மூணாவது பிராமணர்கள். நான்காவது முகம் வேதங்களில் மறைந்துள்ளவற்றை ஆராய்ந்து போதித்த சந்திரனை போல் வைக்கும். நான்கு வேதங்கள், அப்போ அதனால் நான்காவது முகம் வேதம் வச்சுக்கேன். ஐந்து அசுரர்கள், நான்கு வேதம் ஐந்து அசுரர்கள். அசுரர்களை வதைத்து போர்க்கள வேள்வியை வேட்டும். அசுரர்களை வதைத்தல் வந்து ஐந்தாம் முகம். ஆறாவது முகம் வந்து வள்ளியுடன் மகிழ்ச்சியாக பொருந்தி இருக்கும். வள்ளியுடன் மகிழ்ச்சியாக பொருந்தி இருப்பது ஆறாவது முகம். முதல் முகம் இருளை விளக்குதல் முதல் முகம், அன்பர்களுக்கு அருளுதல் இரண்டாவது முகம், பிராமணரை காத்தல் மூன்றாம் முகம், வேதம் நான்காம் முகம், அசுரர் ஐந்தாம் முகம், வள்ளி தெய்வானை ஆறாம் முகம். வேடரின் மகள் யார் அப்படின்னா வள்ளி தான். வேடரோட மகள் வள்ளி. முருகனுக்கு எத்தனை கைனா 12 கை. இந்த வள்ளி தெய்வனை பற்றி வரும் பார்க்கலாம், ஒவ்வொரு இதாக வரும். அந்த 12 கைகள்னு சொன்னா இல்லைங்களா, ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொன்று இருக்கு. மூன்றாவது கை அங்குசை செலுத்துகிறது, அங்குசம் வந்து மூன்றாவது கை. ஐந்து மற்றும் நான்கு எண்ணங்கள்லாம் கொடுக்கல. ஐந்தாவது கை பார்த்தீங்கன்னா ஐந்து மற்றும் ஆயுதம் கை வந்து வேலாயுதத்தை இடவளமாக சுற்றுகிறது. அஞ்சாறு முறை சுத்திவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஐந்து மற்றும் ஆறாவது கை வேலாயுதத்தை இடவளமாக சுற்றுகிறது அப்படி வந்து நீ ஸ்டார்ட் வச்சுங்க. ஆறாவது கை முனிவர்களுக்கு உரையிழந்த பொருளை உணர்த்த மாறுபாடு உள்ளது. முனிவர்களுக்கு உரையிழந்த பொருளை உணர்த்த மாறுபாடு உள்ளது ஆறாவது கை. எட்டாவது கை மாலையுடன் உள்ளது, மாலையுடன் இருப்பது வந்து எட்டாவது கை, மாலை போடுறதுக்கு எட்டிலேயாமா. ஒன்பதாவது கை கள வேள்விகள் வேட்கும் முத்திரை, முத்திரை வந்து ஒன்பதாவது கை. பத்தாவது கை வந்து மணியை ஒழிக்கிறது, பத்து மணி ஆனால் பெல் அடிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுங்க, பத்து மணி ஆனால் பெல் அடிக்கிறது தான் மணியை ஒழிக்கிறது. பதினோராவது கை மழை பெய்கிறது, பத்து மணிக்கு பெல் அடிச்சது 11 மணிக்கு மழை பெய்யுது. பன்னிரெண்டாவது கை வந்து மணமாலை சூட்டுகிறது, மணமாலை கையில் மாலையோடு இருக்கிறது எட்டாவது கை. இட்லியான ஒருத்தர் மிளைன்னு பார்த்துருக்குறாங்க, உடனே ஒன்பதாவது கையில் முத்திரை காட்டுறாரு, பத்து மணிக்கு பெல் அடிக்குது, 11 மணிக்கு மழை பெய்யுது, 12 மணிக்கு பன்னிரெண்டாவது மணிக்கு 12 கை வந்து மணமாலை, உடனே கல்யாணம் பண்ணிடுறாரு, மழை பெஞ்சது மலையிலே கல்யாணம் பண்ணிடுறாரு. அப்படி வச்சா தான் ஞாபகம் வரும். அதுக்காக தான் முருகனின் வலப்பாகத்தில் இடப்பாகத்தில், வலப்பாகத்தில் என்னென்ன இருக்குது இடப்பாகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இதில் எதை ஒன்றை மனப்பாடம் பண்ணிக்கங்க. என்ன ஒன்றா பொருந்தாதை காணுன்னு கேட்பாங்க, இல்லை தவறானதை காணு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒன்றை மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஆனால் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். முருகனின் வளப்பாகத்தில் உள்ளவை எதுனா கொடி, வச்சரம், அங்குசம், விசிகம், வேல், அபயஹஸ்தம். கொடி, வச்சரம், அங்குசம், விசிகம், வேல், அபயஹஸ்தம், இதெல்லாம் வளப்பாகம். இடப்பாகத்தில் பார்த்திங்கன்னா வரதம், தாமரை, மணி, மழு, தண்டு, வில். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தாமரை, மணி, மழு, தண்டு, வில்லு இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. இதுக்கும் ஃபஸ்ட்டுக்கு ரிலேட் ஆகாமல் இருக்குது. இந்த கொடி அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இது மாதிரியே அது வரிசையாக வருது, மற்ற எல்லாமே புரியாத வார்த்தை தான் அதுலேயும் இல்லைங்களா. வேலு, கொடி அந்த ரெண்டும் இதில் வரதம் அப்படிங்கிறது இதில், அதாவது அதில் வர மாதிரி இருந்து இடப்பாகத்தில், வளப்பாகத்தில் வர மாதிரி இருந்து இடப்பாகத்தில் வர்றது. நம்ம எப்பவுமே ஒன்றை மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் சரிங்களா. பாருங்கள் வில்லு, வில்லுக்கு வந்து தண்டு, மழு, மணி, தாமரை, வரதம், இது இடப்பாகம். இடப்பாகம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பானம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா வேல், வேல் தான் வந்து பானம் என அழைக்கப்படுகிறது. முருகனோட ஆயுதங்களில் ஞானசக்தி என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா வேல், ஞானசக்தி அப்படின்னு குறிப்பிடப்படுவது வேல். ஞானசக்தி எனப்படும் வேலோட வேலினை முருகனுக்கு அளித்தவர் யார் அப்படின்னா சிவன் அவர்கள். இந்த வளப்பாகத்தில் இருக்குது இடப்பாகத்தில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு அதை குறிக்கிற பாடல் வீறு கேதனம் வஞ்சிரம் அங்குசம் விசிகம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா கந்த புராணம், கந்த புராணத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. வேலின் வீரத்தை உணர்த்தும் வீரவேல், தாரவேல், விண்ணோர் செருமேட்ட தீரவேல் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா
திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் தான் வந்து வேலோட வீரத்தை உணர்த்தும் வீரவேல் தாரவேல் விண்ணோர் செறிமேட்ட தீரவேல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ளது திருமுருகாற்றுப்படை. இறைவனின் கருணை எத்தனை வகையோடனா இரண்டு வகையோடும் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னா அறக்கருணை, இன்னொன்று வந்து மரக்கருணை. அறக்கருணை மரக்கருணை. நல்லவர்களை ஆட்கொள்ளும் கருணை எது அப்படின்னா அறக்கருணை. நல்லவர்களை ஆட்கொள்ளும் கருணை வந்து அறக்கருணை. பொல்லாதவர்களை ஆட்கொள்ளும் கருணை மரக்கருணை. இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். முருகன் சூரனை எக்கருணையால் ஆட்கொண்டார் அப்படின்னா மரக்கருணையால் ஆட்கொண்டார். முருகன் சூரனை மரக்கருணையால் ஆட்கொண்டார். முருகன் சூரனை இரண்டாக பிளந்து எவ்வாறு மாற்றினார் அப்படின்னா, ஒன்று வந்து சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாக மாற்றினார். சேவல் என்பது கொடி, மயில் என்பது வாகனம். சூரசம்காரம் முடிந்த பின் முருகன் எந்த வாகனத்தில் ஏற்று வரும் முருகனை அப்படின்னா மயில் வாகனத்தில் ஏற்று. ஏன்னா மயில் தான் அவரோட வாகனம் இல்லையா, அப்போ மயில் வாகனத்தில் தான் ஏற்றுவார்கள். இதில் இதுவரை எடுத்துக்கலாம், 54 வரையும் பார்த்துடலாம். ஏன்னா அது வரையும் வந்து சூரனை பற்றி வரும், அதுக்கப்புறம் வழி தெய்வனை வந்துடும், அதனால் 54 வரையும் பார்த்துருவோம். தந்தையாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தஞ்சொலாற்றின் வண்டிடாவிடில் உருக்கி வளரினால் அடித்து தீய. சரிங்களா, இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள சிவஞான சித்தியார். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தஞ்சொலாற்றின் வண்டிடாவிடில் உருக்கி வளரினால் அடித்து தீய வரிகள் இடம்பெற்ற நூல் சிவஞான சித்தியார். மூலமலம் என அழைக்கப்படுவது ஆணவமலம். ஆணவமலம் நிறைந்த உயிர் சூரன். மூலமலம் வந்து ஆணவமலம் தெரியும் உங்களுக்கு. ஆணவமலம் நிறைந்த உயிர் எதுனா சூரன். ஆணவமலத்தை போக்கும் ஆற்றல் உடையவன் யார் அப்படின்னா இறைவன். அதனால தான் மரக்கருணையால் இறைவன் வந்து ஆட்கொள்கிறான். நாதாதீதன் நாத தத்துவம் நாதமும் நாதாந்த முடிவும் காணாத பேதன் இவாறெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இறைவன். இறைவன் பார்த்திங்கன்னா நாதாதீதன் நாத தத்துவம் நாதமும் நாதாந்த முடிவும் காணாத போதன் என அழைக்கப்படுபவர். இதில் சூரன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்க, அதுக்காக தான் இதில் எடுத்துக்கிறேன். எல்லாம் நாதத்தில் ஒடுங்க நாதம் டேஸில் ஒடுங்கும்னா இறைவன். எல்லாம் நாதத்தில் ஒடுங்க நாதம் இறைவனில் ஒடுங்கும். அந்த நாத தத்துவத்தை முழங்குவது எதுனா சேவல். சரிங்களா, மயிலால் சேவல் கொக்கரக்கோங்கிறதுல தான் நாத தத்துவம். அதனை முழங்குவது சேவல். சூரன் எந்த வடிவம் எடுத்தானா மாமர வடிவம். சூரன் மாமர வடிவம் எடுத்தான். சூரன் மாமர வடிவம் எடுத்து எங்கு ஒளிந்து கொண்டான் அப்படின்னா கடலில் ஒளிந்து கொண்டான். சரிங்களா, கொக்கரக்கோ என்பதில் கொக்கு என்பது எதனை குறிக்கும்னா சூரனாகிய மாமரம். சேவல் எப்படி கூவுனா கொக்கரக்கோன்னு கூவுமா, கொக்கு அறக்கோ, கோனா இறைவன் அறனா அறுத்தல், கொக்கு அப்படின்னா சூரன். சூரனாகி கொக்காகிய சூரனை அறுக்கும் இறைவன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அதோடய மீனிங்கு. அப்போ அதில் கொக்கரக்கோ என்பதில் கொக்குங்கிறது எது குறிக்குன்னா சூரனாகிய மாமரம். மாமரம் வடிவ எடுத்து எங்கே விழுந்து கொண்டார் கடல். சரிங்களா, இத்தனை இந்த பதிவு முடிவடைந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த போல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.